பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன விஷயம் இல்ல, அந்த கீர்த்தி அவங்க அம்மாவும் நம்ம வீட்டுல வந்து தங்கி இருக்காங்கல்ல, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன திடீர்னு இத பத்தி என்கிட்ட கேக்குற? இல்ல, அவங்க இந்த வீட்டுக்கு மொத மொத வந்தப்போ உனக்கும் பிடிக்காம இருந்தது. நான் சொன்ன வார்த்தைக்காக தான் நீ ஒன்னும் சொல்லாம அமைதியா போயிட்ட. ஆமாண்ணே, அது உண்மைதான். அதுவும் உங்க ஒருத்தரோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். அது சரி, அவங்க மொத மொத இந்த வீட்டுக்கு வரும்போது அவ்வளோ கோபம் இருந்தது. இப்ப இத்தனை நாளா நம்ம கூட நம்ம வீட்டிலே தான் இருக்காங்க. இப்போ உன் மனசுல அவங்கள பத்தி என்ன நினைக்கிற? அண்ணே, எனக்கு அப்ப இருந்ததுதான் இப்பவும் இருக்கு. ஏன், காலகாலத்துக்கு இதேதான் இருக்க போகுது. அவங்க மேல இருக்கிற வெறுப்பும் கோபமும் என்னைக்கு மனசுல இருந்து மறையவும் செய்யாது, மாறவும் செய்யாது. இப்ப கூட அவங்க இந்த வீட்டுல இருக்கிறதுனால அம்மா அப்பா அக்கா எல்லாரும் நிம்மதியே இல்லாம தான் இருக்கிறாங்க. தினம் தினம் அம்மாவும் அக்காவும் அவங்களால படுற வேதனையை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா தானே இருக்கு. எனக்கு கூட அவங்க எப்படா இந்த வீட்டை விட்டு போவாங்கன்னு தான் இருக்கு. என்னன்னு திடீர்னு இதை பத்தி கேக்குறீங்க? என்னாச்சுன்னே, உங்க முகமும் வாடி போயிருக்கு. அவங்க திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அண்ணே சொல்லுங்கண்ண. இல்ல, இன்னைக்கு காலையில நம்ம வீட்டுல ஒரு விஷயம் நடந்தது. என்னண்ணே, என்ன விஷயம், என்ன நடந்தது? காலையில நான் தூங்கிட்டு இருக்கும் போது கீர்த்தி என் ரூம்க்கு வந்து என்னண்ணே சொல்றீங்க? ஆமாடா, நானும் கீர்த்தி மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அக்காவும் அம்மாவும் அவங்க மேல இருக்கிற பழைய கோவத்துல இது எதையுமே யோசிக்காம நிறைய பேசிட்டாங்க. அப்புறம் என்னன்னாச்சு? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல தானா? இப்படி மனசுல என்னையே நினைச்சுக்கிட்டு பழியும் பாவத்தோட ஒரு பொண்ணு நம்ம வீட்டை விட்டு போறத எப்பற பாத்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதான் நான் அவங்களை எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம நான் கீர்த்தியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன்டா. அண்ணே, என்னன்னு சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டீங்களா? ஆமா வேலு, கீர்த்தியோட அம்மா பண்ண தப்புக்கு அவளை தண்டிக்கிறது நியாயமா தெரியல. நமக்கு கெடுதல் செஞ்ச கீர்த்தியோட அம்மாவை தண்டிக்கிறதுக்கு சரியான வழி அவங்க தான் செஞ்ச தப்ப உணர்ந்து தலை குனியிற அளவுக்கு நன்மை செய்யறது. நான் கீர்த்திக்கு வாழ்க்கை கொடுக்கறேங்கிறது அப்படிதான். பகையை நினைச்சு வாழ்றதை விட மன்னிச்சு மறந்தா நமக்கு இன்னும் புண்ணியம் தாண்டா வந்து சேரும். அதே மாதிரி தப்பு செஞ்சவங்க என்னைக்குமே தப்பு செஞ்சுட்டே தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். இல்லைண்ணே, எப்படிண்ணே அது வந்து? டேய், வீட்டில் அம்மா அப்பா அக்கா யாருக்கும் இதில் துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் காலம் எல்லாத்தையும் மாற்றுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பார்க்கலாம். ஐயோ கடவுளே, அண்ணன் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? அக்கா அம்மா மனசெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருமே, இப்போ என்ன பண்ணுறது? வேலு, என்னடா அமைதியாயிட்டேன்? ஒண்ணு இல்லைண்ணே. ஏ வேலு, உனக்கு இது அதிர்ச்சியா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா பகையா இருக்கிறவங்க எப்பவுமே பகையா இருப்பாங்கன்னு இல்லை. நம்ம கூட இருந்தா அவங்களும் மாறிடுவாங்கன்னு நான் நம்புறேன். நான் சொல்றது சரிதானே? அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் நல்லதுன்னு என் மனசு சொல்லுது. இப்படிதான் நடக்கணும்னா நடந்துதானே தீரும்? ஆமாண்ணே, ஆனா உங்களுக்கு யோசனை சொல்ற அளவுக்கு நான் இல்லையானே. நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் யோசிக்காம பண்ண மாட்டீங்கன்னு. கண்டிப்பா இந்த முடிவுல இந்த வீட்டோட அன்பு அக்கறையும் இருக்கும்னு. சரி, இப்ப உன் வேலையை பாரு. சரிண்ண. போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்பர்ல இருந்து வந்திருக்கு. வேலே, ஹலோ, போனை எடுக்கலாமா வேண்டாமா?
இல்ல அடியால வச்சு பேச வைக்கலாமான்னு இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருந்தீங்களா?